ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரப்போர்ஷன்ஸ் வந்து 6 பார்ட்ஸாக பிரித்து பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கான எக்ஸசைஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதில் வந்து நான் சில வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கோயில், மந்திர், மந்திர். கிச்சன், ரசோயிகர், ரசோயிகர். நம்ம வந்து அடுப்பறை, சில பேர் வந்துட்டு சமையல் கட்டும்பாங்க, இல்லை சில பேர் வந்து சமையல் வீடு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி மீனிங் தான் இது. ஓகே, ரசோயிகர். இடம், ஜகஹ், ஜகஹ். ஓகே, ஜ க, இது கால க, ஜ க ஹ. ஓகே, சேர்த்தி சொல்லும்போது ஜகஹ். ஓகே, விளையாடு, கேலோ, விளையாடு, கேலோ. கை, ஹாத், ஹாத். வாய், முஹ், வாய், முஹ். இல்லைனா வந்து முக், முக் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது, முக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டில் எது யூஸ் பண்ணிங்கனாலும் கரெக்டு தான். இது வந்து முஹ், இது வந்து முக். முகம், செஹரா, சூரத், முக். சரிங்களா? ஸோ ரெண்டு இடத்துலையுமே இந்த முக் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. கான்வர்சேஷன் வச்சு தான் இந்த முக் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணும்போது அது வாய் அப்படின்றத மீன் பண்ணுறோமா இல்லை முகம் அப்படின்றத மீன் பண்ணுறோமான்னு தெரியும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா வாய் அப்படின்றப்போ முக் அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுறதை கவனிக்கலாம். அதே மாதிரி முகம் அப்படின்றப்போ செஹரா இல்லைன்னா சூரத் அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். தலை, சிர் அல்லது சர். ஓகே, சிர், சர், ரெண்டில் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். கத்திரிக்கோள், கைஞ்சி, கைஞ்சி. ஓகே, கைஞ்சி. கட்டில், சார்பாயி, காட், பலங்கு. ஓகே, சார்பாயி, காட் இல்லைனா வந்து பலங்கு, பலங்கு. அன்று, உஸ் தென், அன்று, உஸ் தென். மாலை, ஷாம், மாலை, ஷாம். மதியம், தோ பஹர், தோ பஹர். இது வந்து டிஹெச் சவுண்டில் சொல்லணும், தோ ப ஹர். ஓகே, தோ பஹர். இது பா தான், பட் சொல்லும்போது அந்த பே அப்படின்ற சவுண்ட் கேட்கும், தோ பஹர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, தோ பஹர். வாட்சுக்கு வந்து கடி, கடி. ஓகே, வாட்ச் அண்ட் கிளாக் ரெண்டுக்குமே வந்து கடி தான், க டி. இது வந்து கால க சவுண்ட் வரணும், ஜி சவுண்ட் வரணும். அதே மாதிரி இது வந்து டி சவுண்ட், கடி. லீவ் அப்படின்னா சுட்டி, சுட்டி. சின்ன அப்படின்னா சோட்டா, சோட்டா. விலை அதிகம் அப்படின்னா மெஹங்கா. இதுவும் வந்து மா தான் எழுதுவோம், ஆனால் சொல்லும்போது மெஹங்கா அப்படின்னு கேட்கும். ஓகே, மெஹங்கா. இதுவும் வந்து ஜி சவுண்ட், மெஹங்கா. விலை அதிகம் அப்படின்னா மெஹங்கா. குள்ளம் அப்படின்னா நாட்டா, நாட்டா. மூடு அப்படின்னா பந்த் கரோ, மூடு அப்படின்னா பந்த் கரோ. நாற்காலி, குர்சி, குர்சி. சில்லறை, சுட்டா, சில்லறை அப்படின்னா சுட்டா. ஊசி அப்படின்னா சூயி, சூயி. ஐஸ் கட்டி அப்படின்னா பரஃப், பரஃப். ஓகே, ப, இது வந்து பான்னு படிச்சிடக்கூடாது, ப சவுண்ட் வரணும், ப, பரஃப். இது வந்து எஃப் சவுண்ட், பரஃப். வாளி இல்லைன்னா பக்கெட், அதுக்கு வந்து பால்டி, பால்டி. இதுவும் வந்து பி சவுண்ட். ஓகே, பி சவுண்ட், பால்டி. ஏணி அப்படின்னா சிடி, ஸ்டெப்ஸுக்கும் வந்து சிடி தான். ஓகே, சிடி, ஸ்டேர்கேஸ்னாலும் சிடி தான், சிடி. பெரிய அப்படின்னா படா, படா. மலிவு, சஸ்தா. விலை அதிகம்னா வந்து மெஹங்கா, இது வந்து சஸ்தா, சஸ்தா. உயரம் அப்படின்னா லம்பா, லம்பா. இதுவும் வந்து பி சவுண்ட், பா சவுண்டில் சொல்லிடக்கூடாது, பி சவுண்ட், லம்பா. பை அப்படின்னா தைலி, தைலி. கத்தி அப்படின்னா சாக்கு, சாக்கு. தரை அப்படின்னா ஜமீன்,
ஜமீன். ஸோ ஜமீன்தார் அப்படின்ற டேர்ம் இதிலிருந்து தான் வந்துருச்சு. அந்த இடத்தின் உரிமையாளர், அந்த நிலத்தின் உரிமையாளர் நம்ம ஜமீன்தார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து ஜமீன். ஓகே, ஜமீன் தரைனா ஜமீன். பீரோ, பீரோன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து அல்மாரி. ஓகே, அல்மாரி, அலமாரின்னு சொல்ல மாட்டாங்க, அல்மாரி. ஓகே, கவலைப்படுவது வந்து சிந்தா கரோ, சிந்தா கரோ. மாடி அப்படின்னா சத், டெரஸ், சத். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோ அந்த மாடியில், இது வந்து டெரஸ் அந்த மீனிங்கு. ஓகேங்களா, சத்து. கதவு தர்வாசா, 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 தர்வாசா. என்ன அப்படின்னா கினோ, கினோ. ஸோ ஜி சவுண்ட் வரணும், இது வந்து கி சவுண்ட். ஓகே, கினோ, கி நோ, கினோ. ஆரம்பி அப்படின்னா ஆரம்பு கரோ, ஆரம்பு கரோ, ஆரம்பு கரோ இல்லைன்னா ஷுரு கரோ, ஆரம்ப கரோ இல்லைன்னா ஷுரு கரோ. கால் அப்படின்னா பேர், பேர். கண் ஆங்க், கண்ணுக்கு வந்து ஆங்க். ஓகே, ஆங்க், கண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கோ, ஆங்கோ. ஸோ அந்த சென்டென்ஸ் பொறுத்து அது ஆங்கோ ஆங்கே அப்படின்னு மாறும், அது நம்ம எப்படின்றது டீட்டெயிலாக சென்டென்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக கண் அப்படின்னு சொல்லும்போது ஆங்க், கண்கள் அப்படின்னா ஆங்கோ. மருத்துவமனை ஆஸ்பத்தால், ஆஸ்பத்தால். மரம் அப்படின்னா பேடு, மரம் அப்படின்னா பேடு. அப்போது தப்பு, இது வந்து பி சவுண்ட் வரணும், தப்பு. ஓகே, தப்பு, TABH, தப்பு. காலை சுபஹ் இல்லைன்னா சபேரா. ஓகே, சுபஹ், சபேரா. யோசி சோச்சோ, யோசிப்பது சோச்சோ. ஆஃபீஸ் தஃப்தர், தஃப்தர். சோப்பு சாபுன், சாபுன், இது வந்து பி சவுண்ட். ஓகே, சாபுன். குடம் அப்படின்னா கடா, கடா, ஜி சவுண்ட் வரணும், கடா. குழாய் அப்படின்னா நல், டேப், நல். ஓகே, விசிறிக்கு வந்து பங்கா, விசிறிக்கு வந்து பங்கா. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதுலையாவது காப்பி பண்ணி டெய்லி வந்துட்டு இது ரிவைஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 6 பார்ட்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன்ஸ், அந்த வீடியோஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இட்ஸ் ரியலி கோயிங் டு பி அ லாங் வீடியோ, ஏன்னா நிறைய சென்டென்சஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். வேர்ப்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தான் இருக்கும், வேர்ப்ஸ் நான் வந்து பெரும்பாலும் ரிப்பீட்டட் வேர்ப்ஸ் தான். எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ரப்போர்ஷன்ஸ் வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா போக போக இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மெத்தடாலஜி பிரகாரம் நடுவுலேருந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 10th வீடியோ ஸ்டக்குன்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து அதே ஆர்டரில் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மெத்தடாலஜி. ஓகே, அதுவும் அதனால தான் நான் வந்துட்டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 தம்ப்நெயிலே வந்து அந்த நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே அந்த ஆர்டரில் நான் அப்படியே கொடுத்துருப்பேன். வேணால் நீங்கள் அந்த லிங்க்ஸ் வச்சு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரப்போர்ஷன்ஸ்க்கான ஒரு எக்ஸசைஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரப்போர்ஷன்ஸ், அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம டைம், அதாவது வந்துட்டு காலை மாலை மதியம் இரவு அதை பற்றின இது பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்ஸு, அம்மா அப்பா அண்ணா அக்கா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டென்ஸ் ஆரம்பிக்கலாம். எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஜென்ரல் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டென்ஸஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த மீனிங்குமே தெரியாமல் டக்குன்னு டென்சஸ் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேஸ், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன், பேசிக் ஃபவுண்டேஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டென்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சைட் பை சைட் மீதி இருக்கிற வேர்ப்ஸ் எல்லாம் நான் லைனாக வந்துட்டு 3 டென்ஸ்லேயும் அதை கொடுத்துட்டு வரேன், ஒரு சார்ட் மாதிரி போட்டு. ஓகே, ஸோ இதை எதுலையாவது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி இது ரிவைஸ் பண்ணுங்கள். எப்பவுமே மீனிங்ஸ் தரவாக இருந்தோம்னாலே போதும், அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸு அதை நல்லா நான் வச்சிட்டோம்னாலே ஈஸியாக சென்டென்சஸ் ஹிந்தியில் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.